ஹாய் ஹலோ ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஆர் பேசுகிறேன். இன்னையிலேருந்து வரக்கூடிய 10 நாட்களுக்கு நம்ம பணத்தை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். பணம் பற்றி மட்டும்தான் பேச போகிறோம். இந்த அற்புதமான பணம் பயணத்தில் என்னோட சேர உங்களுக்கு ஆசையா? ஆசை தானே? அப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் என்னோட நன்றிகள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்க்குறவங்க சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போது நம்ம சேனலோட வீடியோஸ் உங்களுக்கு டான் டான்னு வந்துடும். இன்னையிலிருந்து வரக்கூடிய 10 நாட்களுக்கு நம்ம பணம் சார்ந்த விஷயங்கள், அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஏற்கனவே நான் வீடியோட இன்ட்ரோவில் சொல்லியிருந்தேன். முதல்ல வாட்ஸ்அப் வழியாக எனக்கு மெசேஜ் அனுப்புகிறவங்களுக்கும் டவுட்ஸ் கேட்குறவங்களுக்கும் என்னை அப்ரிஷியேட் பண்ணுறவங்களுக்கும் என்னோட நன்றிகள். வாட்ஸ்அப் வழியாக நிறைய கேள்விகள் எனக்கு வருதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அதில் முதலாவது டவுட் வந்து எது பெஸ்ட் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் அப்படின்ற ஒரு டவுட். அதற்கான வீடியோ நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டுட்டேன், போய் பாருங்கள். ரெண்டாவது டவுட் வந்து பணம், எப்படி பணத்தை ஈர்க்க முடியும்? நான் நிறைய மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணிட்டேன், ஆனால் என்னால் நினச்ச பணத்தை ஈர்க்க முடியலன்னு ஒரு சில பேரும், ஒரு சில பேர் ரிலேஷன்ஷிப், நான் நினச்ச வாழ்க்கை எனக்கு கை கூடுமா, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் என் ரிலேஷன்ஷிப்பில், எனக்கு சரியான ஜாப் அமையலை, ஒருவேளை நல்ல ஜாப் அமைஞ்சால் எனக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் செட் ஆகுமா, இப்படியும் நிறைய சந்தேகங்கள். இந்த சந்தேகங்களில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா, எதிர்மறையான எண்ணங்கள், அதாவது நெகட்டிவான எண்ணங்கள் நிறைய இருந்திருக்கும். என்னால் பணம் சம்பாதிக்க முடியல, என்னால் பணத்தை சேமிக்க முடியல, எனக்கு போதிய வருமானம் இல்லை, எனக்கு ரிலேஷன்ஷிப் உறவு நல்லா அமையலை, என்னோட உறவுகள் என்னை விட்டு போயிடுறாங்க, இப்படி நிறைய எதிர்மறையான எண்ணங்களோட தான் கேள்விகள் எழும்புது. ஏங்க, அப்போ எப்படிங்க நான் கேள்வி கேட்குறது, என் எண்ணத்தை எப்படி நான் மற்றவங்களோட ஷேர் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் சென்டென்ஸ், உங்கள் வரியை முதல்ல ரீஃப்ரேம் பண்ணுங்கள். ஏன், இல்லை, தெரியலை, அமையலை, இந்த மாதிரி வார்த்தைகளை தகர்த்துருங்க. என்னோட உறவுகளை மெம்மேலும் நான் சிறப்பாக வச்சுக்கிறதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? பணத்தோட எனக்கு இருக்கிற உறவை எப்படி நான் சீர் செஞ்சுக்க முடியும்? இப்படி முடியும் அப்படின்ற எண்ணத்தோடு நீங்கள் கேள்விகள் கேட்க ஆரம்பிங்க. இன்னையிலிருந்து வரக்கூடிய 10 நாட்களில் எப்படி நம்ம பணத்தை அட்ராக்ட் பண்ண முடியும், எப்படி நம்ம லிமிட்டிங் பிலீஃப்ஸை உடைச்சி என்னாலையும் பணக்காரன் ஆக முடியும் அப்படின்ற வட்டத்துக்குள்ளே நம்ம வரப்போகிறோம். இதை ப்ராக்டிஸ் பண்ண போகிற உங்கள் கிட்ட நான் கேட்குறது ஒன்றே ஒன்று தான், டெடிக்கேஷன், ஒரு அர்ப்பணிப்பு அப்படின்னு சொல்லலாமா? இந்த பயணத்தில் ஏன் கூட டெய்லி நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்க. 10 நாளைக்கு இந்த வீடியோஸை கண்டினியூஸாக பாருங்கள். பார்த்துட்டு நான் என்ன உங்கள் கிட்டே சொல்கிறேனோ அதை யோசித்து பாருங்கள். கொடுக்குற ஆக்டிவிட்டீஸையும் பண்ணுங்கள், முழு நம்பிக்கையோட திடமாக பண்ணுங்கள். ஆரம்பிக்கலாமா? டே 1, முதலாவது நாள், இதுதான் உங்களுக்கான இன்றைய டாஸ்க் 1. டே 1னுடைய டாஸ்க் 1, இந்த நிமிஷத்திலிருந்து, இந்த வினாடியிலிருந்து ஏற்கனவே நீங்கள் பணக்காரர் தான். முதல்ல உங்களுக்கும் உங்ககிட்ட இருக்கிற பணத்துக்கும் என்ன உறவு முறை இருக்குது? அதாவது பணம் ஒரு மனிதராக இருந்தால், உங்கள் உறவினராக இருந்தால், உதாரணத்துக்கு உங்கள் அப்பாவாகவோ அம்மாவாகவோ, உறவினர், மற்ற உறவினர்களாகவோ, இல்லை அண்ணன் தம்பி அக்கா தங்கை நண்பர்களாகவோ, இப்படி இருந்தால் உங்கள் உறவு பணத்தோட எப்படி இருக்கும்னு முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதுக்குன்னு தனி புத்தகம் போட்டு எழுதுங்க. உங்கள் வயதை 2 பாகமாக பிரிச்சுக்கோங்க. அப்போது முதல் பாகத்தில் உங்களுக்கும் பணத்திற்குமான உறவு முறை எப்படி இருந்தது, 2வது பாகத்தில் உங்களுக்கும் பணத்துக்கான உறவு முறை எப்படி இருக்குது, முதல் பாகத்துலேயும் 2வது பாகத்துலேயும் என்ன வித்தியாசத்தை நீங்கள் பார்க்குறீங்க அந்த உறவு முறையில், உங்கள் எண்ண ஓட்டம் அந்த உறவில் எப்படி இருக்குது, இதை முதல்ல அந்த புத்தகத்தில் எழுதுங்க, டே 1 அப்படின்னு போட்டு. டாஸ்க் 2, நான் இப்போ உங்ககிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்க போகிறேன், அதை பொறுமையாக உட்காந்து பதில் எழுதுங்க. கேள்வி 1, பணம்
உங்களை கண்ட்ரோலில் வச்சுருக்கா இல்லை நீங்கள் பணத்தோட கண்ட்ரோலில் இருக்கீங்களா? இதற்கு பதில் எழுதுங்க, உதாரணத்தோடு எழுதுங்க. இரண்டாவது கேள்வி, நீங்கள் இப்போது பணத்தை கண்ட்ரோலில் வச்சுக்கணுன்னா நீங்கள் என்னெல்லாம் செய்யணும்? மறந்துடாதீங்க, பணம் உங்கள் உறவினர், உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச வேண்டிய ஒருத்தர். அப்போது அந்த பணத்தை நீங்கள் உங்கள் கண்ட்ரோலில் கொண்டு வரணும். அப்போது அந்த பணத்தை பற்றி நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்க, யோசிக்கிறீங்க? அந்த பணத்தை பற்றி நீங்கள் மற்றவங்கக்கிட்ட எப்படி பேசுகிறீங்க? ரொம்ப முக்கியமாக உங்கள் பணத்தை பற்றி மற்றவங்கக்கிட்ட நீங்கள் எப்படி பேசுகிறீங்க? மூணாவது, உங்களுடைய வருமானங்கள், உங்கள் கிட்டே இருக்கிற பணத்தை வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு விலாவரியாக உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் நீங்கள் எழுதணும். கேள்வி எண் 3, பணத்தை பற்றி உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை, தவறான நம்பிக்கைகள். ஏற்கனவே நம்ம சேனலில் இந்த வீடியோ பற்றி போட்டிருக்கேன், போய் பாருங்கள். ஒரு டிஸ்பிலீஃப், தவறான நம்பிக்கைகள் பணத்தை பற்றி நம்மளுக்கு நிறையா இருக்கும். அதாவது நல்லா படித்தாதான் பணம் சம்பாதிக்க முடியும், சின்ன வயசுலேருந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாதான் பணம் கிடைக்கும், 9 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் ஏன் 6 மணிக்கும் இல்லை ராத்திரி ஃபுல்லாக ஹார்ட் ஒர்க் பண்ணாதான் பணம் சம்பாதிக்க முடியும், நம்ம பணக்காரர் ஆக முடியும், இல்லைனா வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி தான் சம்பாதிக்க முடியும். இப்படிப்பட்ட பணம் சார்ந்த நம்பிக்கைகள் உங்ககிட்ட என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத எழுதுங்க. இப்போது 4வது ஸ்டெப்லேருந்து 4வது கேள்வியிலேருந்து நம்ம பணத்தை பற்றி ரொம்ப பாசிட்டிவாக நினைக்க போகிறோம். அதாவது இன்னமே நீங்கள் யோசித்தாலோ, பணத்தை பற்றி சிந்திச்சாலோ, இல்லை மற்றவங்கக்கிட்ட பணம் பற்றி பேசினாலோ இல்லை அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ண தவிர்த்துடுங்க. இதை அந்த புக்லேயும் மென்ஷன் பண்ணுங்கள், இன்னமே இந்த மாதிரியான வார்த்தைகளை, எதிர்மறையான வார்த்தைகளை பணத்திற்கு நான் பயன்படுத்த மாட்டேன் அப்படின்றத எழுதுங்க. 5வதா, நான் பணத்தை ஓப்பன் ஆர்ம்ஸ், அதாவது திறந்த கரங்களோடு அன்போடு என் வாழ்க்கையில் அரவணைக்கிறேன், வரவேற்கிறேன். 6வதா, என்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை நான் என்னோட சந்தோஷத்துக்கும் தேவைக்கும் மட்டும் செலவழிக்காமல் மற்றவங்களோடையும் நான் வந்து ஷேர் பண்ணுவேன், தேவையான நேரத்தில் நான் அவங்களுக்கும் பணத்தை ஷேர் பண்ணுவேன், பகிர்ந்துப்பேன் அப்படின்றத ஒரு சர்வீஸ் மென்டாலிட்டியோட எழுதுங்க. இன்னையிலிருந்து 10 நாளைக்கு நம்ம ஒரு ஹை வைப்ரேஷனல் ஸ்டேட்டில் இருக்க போகிறோம். பணம், பணம் சார்ந்த எண்ணங்கள் மட்டும்தான் நம்ம மைண்டில் இருக்க போகுது. நம்ம கான்ஷியஸ் மைண்டும் சப்கான்ஷியஸ் மைண்டும் சீரான எண்ணங்களில் இருக்க நம்ம வேலை செய்ய போகிறோம். இந்த 10 நாளைக்கு யாருடைய உதவி ரொம்ப அவசியம்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுடைய உதவி தான். நேர்மையாக இருங்க, 10 நாளைக்கு கொடுக்குற ஆக்டிவிட்டீஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க, யோசிங்க, பாசிட்டிவாக இருங்க, லைஃப் மாறும்னு நம்புங்க, மாறிடுச்சுன்னு வாய் விட்டு சொல்லுங்க, நம்புங்க. டாஸ்க் முடித்தோடனே டன் அப்படின்ற மெசேஜை கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க, முடித்து விட்டேன் அப்படின்னு சொல்லுங்க. அப்போது எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நம்புனீங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 2வது நாள் வீடியோவோட நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், பாய் அண்ட் தேங்க்யூ ஃப்ரம் ஆர். அண்ட் ஆஸ் ஆல்வேஸ், கீப் ஸ்மைலிங் அண்ட் ஸ்டே பாசிட்டிவ்.